वेलकम टू माय चैनल इनके नम्बर पाकपो वीडियो वो प्लस टू केमिस्ट्री बुक तमिल मीडियम बुक इत वीत तनिम रार्ट नम्बर पाकल्ला निक्टोजन हालाजन मंद वायुक मतलब निक्टोजन नाइट्रोजन फास्फरस एर्जी कैंटीमनी निक्टोजन फैमिली इत व नाइट्रोजन फैमिली वो हालाजन फैमिली फ्लोरीन क्लोरीन ब्रोमीन आयोडीन इतमें अस्टाडाइन इतमें हालाजन फैमिली मंद वायुक नियान आर्गन क्रिप्टॉन ज़ेनॉन रेडान इतना मंद वायुक नम्बर तुति नाइट्रोजन तुति तनिम वा नाइट्रोजन नाइट्रोजन वो एपी तयारा अब पी नम्बर वीडियो पाकलो ना वो शार्टा एलचर इतना इंट्रोडक्शन पातदा वो कोशन अधिकमा केकूर कोशन सो इत भूमंडल नम्बर वलतल पाक नाइट्रोजन वो एपड़ना नम्ब अट्मास्फियर 78% वो डाइनाइट्रोजन वायु वो डाइनाइट्रोजन वायु डाइनाइट्रोजन वो अंदर वो भूमंडल 78% वो डाइनाइट्रोजन वायु डाइनाइट्रोजन नाइट्रोजन वो सोडियम नाइट्रेट सिली வெடியுப்பு பொட்டாசியம் நைட்ரேட் ஆகவும் இந்திய வெடியுப்புன்னு சொல்றாங்க அதுக்கு பேரு இந்த இந்த ஒன்வேட பாத்துக்கங்க இது வந்து முக்கியமான ஒரு क्वेश्चन ஆக இருக்கும் சோடியம் நைட்ரேட்டுக்கு வந்து சிலி வெடியுப்புன்னு பொட்டாசியம் நைட்ரேட்டுக்கு இந்திய வெடியுப்புன்னு பெயர் வச்சிருக்காங்க சோ அந்த ஒரு क्वेश्चन வந்து பாத்துக்கங்க இந்திய அது பூமியோட மேற்பரப்புல உள்ளதுங்களா அதுக்கப்புறம் வந்து இந்த பாஸ்பரஸ் பாஸ்பரஸ் வந்து பாஸ்பேட்டுகளாக அது வந்து ஃப்ளோரோபட்டைட் குளோரோபட்டைட் ஹைட்ராக்ஸி அப்படைட் அந்த ஸ்டேட்ல வந்து இருக்குங்களா அத வந்து இந்த இதில இருந்து ஃப்ளோரோபட்டைட் குளோரோபட்டைட் ஹைட்ராக்ஸி அப்படைட் வந்து செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு பாஸ்பரஸ் செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு இந்த ஸ்டேட்ல வந்து இருக்குங்களா அதுக்கு அப்புறம் வந்து ஆர்சனிக் ஆன்டிமனி பிஸ்மத் ஆர்சனிக் ஆன்டிமனி பிஸ்மத் வந்து அது சல்ஃபைடு ஸ்டேட்ல தான் நமக்கு கிடைக்குதுங்களா அதுவும் அதிக அளவுல கிடையாது குறைந்த அதிக அளவில் இல்லை அப்படினு சொல்லிட்டு புக்ல இருக்கு சோ அதுதான் இப்போ நைட்ரஜன் தொகுதி தனிமங்கள்ல என்னென்ன இருக்குனா 15வது தொகுதி தனிமங்கள்ல ஃபர்ஸ்ட் நைட்ரஜன் இருக்கு பாஸ்பரஸ் ஆர்சனிக் இருக்கு ஆன்டிமனி இருக்கு பிஸ்மத் இருக்கு சோ இது வந்து இந்த இது எல்லாமே வந்து சல்ஃபைடு ஸ்டேட்ல தான் நமக்கு கிடைக்குதுங்களா சல்ஃபைடு ஃபார்ம்ல சல்ஃபைடுகளாக தான் இருக்குங்களா அதுக்கு அப்புறம் வந்து அதுவும் குறைந்த அளவு அதிக அளவுல இல்ல நமக்கு அதுக்கு அப்புறம் வந்து இந்த இந்த பாட்டல உள்ளது தான் நம்ம எழுதி வச்சிருக்கேன் சோ இந்த இந்த இடத்துல உள்ளது இது வந்து பூமியின் வளிமண்டலத்தில் 78% வந்து டைநைட்ரஜன் வாயு உள்ளது சோடியம் நைட்ரேட் ஆகவும் சிலி வெடியுப்பு பொட்டாசியம் நைட்ரேட் ஆகவும் இந்திய வெடியுப்பு பூமியோட மேற்பரப்புல இருக்குதுங்களா அதுக்கு அப்புறம் வந்து பாஸ்பரஸ் வந்து பாஸ்பேட்டுகளாக ஃப்ளோரோபட்டைட் குளோரோபட்டைட் ஹைட்ராக்ஸி அப்படைட் அந்த ஸ்டேட்ல வந்து செப்பரேட் பண்ணி எடுக்கக்கூடிய தன்மையில அது வந்து நமக்கு இருக்குது சோ ஆர்சனிக் ஆன்டிமனி மற்றும் பிஸ்மத் வந்து சல்ஃபைடுகளாக சல்ஃபைடு ஸ்டேட்ல அதிக அளவுல இல்லாம குறைந்த அளவு தான் இருக்குங்களா அதுவும் சல்ஃபைடு ஸ்டேட்ல வந்து ஆர்சனிக் ஆன்டிமனி பிஸ்மத் இதெல்லாம் வந்து இருக்குதுங்களா அதுக்கு அப்புறம் வந்து இயற்பியல் பண்புகள்னு பார்த்தோம்னா 15வது தனிமங்கள்ல இதுல வந்து நைட்ரஜன் பாஸ்பரஸ் ஆர்சனிக் ஆன்டிமனி பிஸ்மத் இந்த இந்த இது வந்து நைட்ரஜன் மட்டும் வாயு ஸ்டேட்ல இருக்கு மற்ற இதெல்லாம் திண்ம ஸ்டேட்ல இருக்கு சோ அந்த இத நான் இப்ப கொடுத்துட்டேன் அதுக்கு அப்புறம் வந்து ஒரு நிமிஷம் இதுல வந்து நைட்ரஜன் வந்து நைட்ரஜன் பாஸ்பரஸ் ஆர்சனிக் ஆன்டிமனி பிஸ்மத் சோ இது மட்டும் கேஸ் ஃபார்ம்ல வாயு நிலையில இருக்கு வாயு நிலையிலயும் இது எல்லாமே வந்து சாலிட் சாலிட் சாலிடா திண்ம நிலையில திண்ம நிலையில இருக்கு சோ அதுதான் இங்க நான் எழுதி வச்சிருக்கேன் இது வந்து ஷார்ட்டா நைட்ரஜன் வந்து கேஸ் வாயு நிலையிலயும் பாஸ்பரஸ் ஆர்சனிக் ஆன்டிமனி பிஸ்மத் இது எல்லாமே வந்து சாலிட் திண்ம நிலையிலயும் இருக்கு சோ இதுல இருந்து ஒரு क्वेश्चन கண்டிப்பா கேட்பாங்க ஏன்னா இது வந்து தனியா இது எல்லாமே வந்து திண்ம நிலையில திண்ம ஸ்டேட்ல தான் இருக்கு இது வந்து வாயு நிலையில இருக்கு சோ அதுக்கு அப்புறம் வந்து அணு எண் வந்து நைட்ரஜனுக்கு வந்து 7 பாஸ்பரஸ்க்கு 15 ஆர்சனிக்கு வந்து 33 ஆன்டிமனி வந்து 51 பிஸ்மத் வந்து 83 அதுக்கப்புறம் வந்து ஐசோடோப்புகள்னு பார்த்தோம்னா நைட்ரஜனுக்கு மட்டும் ரெண்டு ஐசோடோப்புகள் கொடுத்துருக்காங்க ஸோ நைட்ரஜன் 14 அண்ட் நைட்ரஜன் 15 மட்டும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாஸ்பரஸுக்கு 1 ஆர்சனிக்கு 1 ஆன்டிமனி 1 பிஸ்மத்துக்கு 1 இது எல்லாமே வந்து ஒரு ஐசோடோப்பு தான் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்துக்கோங்க
அதுக்கப்புறம் வந்து அணுநிறைன்றது அட்டாமிக் நம்பர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது அணுநிறையும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த இடத்துல இந்த இடம் பார்த்துக்கோங்க, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அணு எண் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன, இப்போ நைட்ரஜனுக்கு பாஸ்பரஸுக்கு ஆர்ஜினிக்கு ஆன்டிமணி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதே போல் அணு நிறையும் இன்க்ரீஸ் ஆகும்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ எலக்ட்ரான் அமைப்பு பார்க்கணுன்னா நம்ம ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக எலக்ட்ரான் அமைப்பு நம்ம எழுதும்போது அதிகமான இது நேரம் இருக்கும். ஸோ அதை வந்து நோபல் அதை ஷார்ட்டாக ஆகிறதுக்கு தான் நோபல் கேஸை வந்து நம்ம ஆட் பண்ணி நம்ம வந்து எலக்ட்ரான் அமைப்பு வந்து எழுதியிருக்கோம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அணு ஆரம்ன்றது அட்டாமிக் அணு நிறையும் இன்க்ரீஸ் ஆகும்போது அணு ஆரமும் வேரி ஆகும், அந்த இதை பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அடர்த்தின்றது இந்த பாஸ்பரஸோட வென் பாஸ்பரஸ்க்கு மட்டும் நம்மளுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. வென் பாஸ்பரஸோட வேல்யூ மட்டும் வென் பாஸ்பரஸ்னு தனியாக எழுதி வச்சுருக்காங்க, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல ஒரு ஒன் மினிட் கொஸ்டின் கூட வரலாம். அதுக்கப்புறம் உருகுநிலை அண்ட் கொதுநிலைன்றது இது வந்து ஆசனிக்கு மட்டும் இது வந்து சாலிட் ஸ்டேட்லேருந்து திண்ம நிலையிலேருந்து இது வந்து பதங்க மாதல் சப்ளிமேஷன் நடக்குது, இந்த இடத்துல வேப்பர் ஆகுது. இப்போ திண்மத்தை ஒரு ஒரு இப்போ நம்மளுக்கு இப்போ சூடம் இருக்குல்ல, நம்ம வீட்டில் இருக்கிற சூடத்தை கூட நம்ம வெளியில் வச்சுருந்தோன்னா அது வேப்பர் ஆகி போயிடும், அது நம்மளுக்கே தெரியாது. ஸோ அதே ஸ்டேட்டு தான், அதுதான் சப்ளிமேஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த பதங்க மாதல் அது அந்த வேல்யூ மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்சனிக் மட்டும் ஆர்சனிக் வந்து சாலிட் நிலையிலிருந்து சாலிட் ஸ்டேட்லேருந்து பதங்க மாதல் நிலைக்கு அந்த நிலைக்கு போயிடுது. ஸோ அது மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதனோட வேல்யூ மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வென் பாஸ்பரஸோட வேல்யூ பார்த்துக்கோங்க. இந்த இடத்துலேருந்து கண்டிப்பாக ஒரு ஒன் மினிட் கொஸ்டின் வரும். ஸோ ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸு இயர் பண்புகள்னா 15வது தொகுதி தனிமங்களோட இயர் பண்புகள் தான் இது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து நைட்ரஜன் வந்து எங்கே எப்படி தயாரிக்கிறாங்க, நைட்ரஜன் அதனுடைய ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.